Students, welcome to this online class. In the class, la, Diploma EC students, 5th semester, la padikira, or a subject ana, Advanced Communication Systems. Edhila, first unit, la, la, or a topic, ana, facsimile alladhu fax. In the topic, pati, in the class, la, paaklaam. Fax, abdina, ninge ellarume manasla, in the machine, nyabathula vechukonga. In the machine, actually, enna pannudhu, abdina, in the telephone line, use panni. நம்ம கொடுக்குற டிரான்ஸ்மிட்டரில் ஒரு டாக்குமெண்ட்டை அப்படியே ஸ்கேன் பண்ணி ரிமோட் எண்டிலக்க இன்னொருத்தருக்கு டெலிஃபோன் லைன் மூலமாக அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி இதே போல் மெஷின் வழியாக ப்ரிண்ட் அவுட்டாக அந்த டாக்குமெண்ட்டை அப்படியே அனுப்புறது தான் அதோட வேலை, ஃபேக்ஸோட வேலை. சரி, அடுத்தது ஃபெசிமைல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு லட்டின் வேர்டு. அதோட மீனிங் என்ன அப்படின்னா, ரீப்ரொடக்ஷன் ஆஃப் சம் புக் ஆர் டாக்குமெண்ட். அதாவது நம்ம என்ன பேப்பரில் ஒரு ஒரு டேட்டா கொடுக்குறோமோ அதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணி ரிமோட்டில் இருக்கிற ரிசீவருக்கு கொடுக்கும். இது லட்டின் வேர்ட். இதோட ஷார்ட் நேமாக நம்ம எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா ஃபேக்ஸ்ன்னு சொல்கிறோம். இதை டெலிஃபேக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன் வந்து ஃபேக்ஸ், இதை வந்து டெலிஃபேக்ஸை டெலிஃபேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா, நம்ம அனுப்புகிற இன்ஃபர்மேஷன் ஆனது ஜெராக்ஸ் மிஷின் மூலம் உடனே கூட நம்ம கையில் அப்படியே கிடைக்காம அது எங்கே போய் சேருது, டாக்குமெண்ட்டு ரிமோட் எண்டில் இருக்கிற ஒரு ரிசீவருக்கு அந்த டாக்குமெண்ட் ஆனது போய் சேருது. அதனால் தூரத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளை அனலைஸ் பண்ணாலும் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா டெலி அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனால் இந்த டெலியில் ஃபேக்ஸ் வந்து தூரத்தில் இருக்கிற ஒரு விஷயத்த பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால இது வந்து டெலிஃபேக்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இதை. ஸோ இந்த பிக்சரில் இருக்கிறது எல்லாமே ஃபேக்ஸோட நிறைய டைப்ஸ். ஃபேக்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸ்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு எந்த மாடல் இந்த மாதிரி பண்ணினா டிசைன் பண்ணினா கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி விதவிதமான மாடல்கள் போட்டிருக்காங்க. ஸோ அதை பொறுத்து இதோட பேரும் கொஞ்சம் மாறி இருக்கும். இது வந்து லேசர் ஃபேக்ஸ் மிஷின் இருப்பாங்க, இது ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி இருக்கும். நம்ம இது ஜெராக்ஸ் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர் மாதிரி. ஃபோன் லைன் இருக்கும், அதன் மூலமாக நம்ம டாக்குமெண்ட்டை இது வழியாக ஃபீட் பண்ணோம்னா ரிமோட்டில் இருக்கிற இது போல் ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா அவங்க அந்த டாக்குமெண்ட்டை அப்படியே ரிசீவ் பண்ணுவாங்க. அதே ஃபங்க்ஷன் தான் இந்த டைப்லேயும் நடக்கும், பட் இது போர்ட்டபிளாக இருக்கும். இது வந்து இந்த ஃபோன் மாடல் மாதிரி இருக்கும். இது வந்து பிளைன் பேப்பர், பேப்பர் மட்டும் கரெக்டாக போயிட்டு வர மாதிரியான இடம் இருக்கும். ஸோ இந்த இந்த மாதிரி டிசைனை பொறுத்து இது பேர்கள் வந்து மாறும். ஸோ ஆக்சுவலாக ஃபெசிமைல நம்ம ஃபேக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போது இந்த ஃபெசிமைலில் என்ன நடக்குது அப்படின்றத இந்த பிக்சர் சொல்லுது. ஆக்சுவலாக நம்ம எந்த கம்யூனிகேஷனாக இருந்தாலுமே டிரான்ஸ்மிட்டர், சேனல், அப்புறம் ஒரு ரிசீவர், இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த இடத்துல டிரான்ஸ்மிட்டர் ஃபேக்ஸ் மிஷின் தான், ரிசீவரும் ஃபேக்ஸ் மிஷின் தான். ஸோ ரெண்டையும் எது கனெக்ட் பண்ணுது அப்படின்னா டெலிஃபோன் லைன் தான் கனெக்ட் பண்ணுது. சரி, இந்த டிரான்ஸ்மிட்டர் எதை டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம எந்த பேப்பரில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்மிட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த பேப்பரை இது வழியாக ஃபீட் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா அந்த கண்டென்ட் ஆனது இந்த டெலிஃபோன் லைன் வழியாக போய் இந்த ரிமோட்டில் இருக்கிற ரிசீவருக்கு போய் சேரும். அவர் பிரிண்ட் அவுட் மாதிரி அங்கே பிரிண்ட் அவுட் எடுப்பார் இந்த மெஷின் மூலமாக. அடுத்தது இந்த மெஷின்குள்ளே என்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த மெஷின்குள்ளே என்ன இருக்குன்னா, இந்த மெஷினை வந்து நம்ம டிரான்ஸ்மிட்டராகவும் யூஸ் பண்ணுறோம், ரிசீவராகவும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போது டிரான்ஸ்மிட்டர் செக்ஷனில் எதெல்லாம் தேவை அப்படின்னா, ஒரு ஸ்கேனர் இருக்கணும். ஸ்கேன் பண்ணுறது வந்து டிரான்ஸ்மிட்டரில் இருக்கும், பிரிண்ட் அவுட் எடுக்கிறது வந்து ரிசீவரில் இருக்கும். சரி, ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை சென்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு லைட் சென்சார் வேணும். லைட் சென்சாராக ஃபோட்டோ சென்சார் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை நம்ம டெலிஃபோன் லைன் வழியாக அனுப்பணும். அனுப்பும்போது நம்ம என்ன பண்ணுவோம், மாடுலேட் பண்ணி அனுப்புவோம். அது மாதிரி ரிசீவ் பண்ணும்போது டிமாடுலேட் பண்ணி இந்த பிரிண்டர் இந்த மெஷினில் டிமாடுலேட் பண்ணி ரிசீவ் பண்ணுவோம். ரிசீவ் பண்ணுற டேட்டாவை இந்த பிரிண்டர் அவுட்புட்டாக நமக்கு கொடுக்கும். ஸோ அப்போ இந்த மாடுலேட் பண்ணுறது டிரான்ஸ்மிட்டரில் நடக்கும், டிமாடுலேட் பண்ணுறது ரிசீவரில் நடக்கும். ஆனால் இந்த மெஷினில் நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒரு யூனிட் நமக்கு தேவைப்படுது, அதுக்கு பேர் என்னது, மோடம். மாடுலேட்டர், டிமாடுலேட்டர் அப்படிங்கிற யூனிட். ஸோ அப்போ இவ்வளோ தான் இதில் இருக்கிற மேஜரான யூனிட்ஸ். அதாவது ஸ்கேனர் இருக்குது, ஒரு சென்சார் இருக்குது, அப்புறம் மோடம் இருக்குது, டெலிஃபோன் லைன் இருக்குது, அப்புறம் ஒரு பிரிண்டர் இருக்குது. இதெல்லாம் கொண்ட இந்த யூனிட்ஸ் எல்லாத்தையும் கொண்ட ஒரு மெஷின் தான் என்னது, இந்த ஃபேக்ஸ் மெஷின். அடுத்தது இந்த பிளாக் டயக்ராம். இந்த பிளாக் டயக்ராமில்
ரெண்டு செக்ஷன் இருக்கு, டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர். அதாவது இந்த மெஷினில் சொன்னோம் இல்லையா, இந்த மெஷினுக்குள்ளே டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, ரிசீவர் இருக்குது, அதில் என்னென்ன பிளாக்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னோம். ஸோ அந்த பிளாக்ஸ் எல்லாம் எப்படி இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதா இந்த டயக்ராம் சொல்லுது. ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்மிட்டரில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஸ்கேனர் இருக்குன்னு பார்த்தோம். ஆப்டிக்கல் ஸ்கேனர்னா என்ன, லைட் சிக்னலை அனுப்பி ஸ்கேன் பண்ணும் ஒரு டாக்குமெண்ட்டில் உள்ள இன்ஃபர்மேஷனை, அதோட வேல்யூஸை எடுத்துக்கும் இந்த சென்சார், ஆப்டிக்கல் சென்சார். அடுத்தது என்னது, மோடம், மாடுலேட் பண்ணி அனுப்புறதுக்காக. ஸோ நம்ம அனுப்புகிற டாக்குமெண்ட்டு மேலே நம்ம எதை அனுப்புவோம்னா, லைட் சிக்னலை அனுப்புவோம். இந்த லைட் சிக்னல் வந்து என்ன பண்ணும், அந்த டாக்குமெண்ட்டு மேலே விழும். விழுந்த உடனே அங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் லைட் சிக்னல். இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற இன்ஃபர்மேஷன் இன்டென்சிட்டியோட பொறுத்து இந்த ஆப்டிக்கல் சென்சார் என்ன பண்ணும், லைட் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலாக மாற்றும். மாற்றிட்டு அதை என்ன பண்ணுறோம், மாடுலேட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறோம். எது வழியா அப்படின்னா, டெலிஃபோன் லைன் வழியா. ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டர்னு இங்கே பிளாக் போட்டாலும், இது ஆக்சுவலாக என்னன்னா, இது ஒரு ஃபேக்ஸ் மெஷின் தான். இந்த ஃபேக்ஸ் மெஷினில் டிரான்ஸ்மிட்டர் தான் இருக்கும், ரிசீவர் தான் இருக்கும். பட் நம்ம வந்து இந்த மெஷினை டிரான்ஸ்மிட்டராக ஒன் சைடில் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி ரிமோட்டில் இருக்கிற இன்னொரு சைடில் ஒரு ஃபேக்ஸ் மெஷின் தான் இருக்கும், அங்கேயும் டிரான்ஸ்மிட்டரும் இருக்கும், ரிசீவர் இருக்கும். ஆனால் அந்த சைடு அதை நம்ம என்னவா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரிசீவராக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டர் சைடில் இருக்கிற ஃபேக்ஸ் மெஷின் மூலம் இந்த டிரான்ஸ்மிட்டிங் பிளாக்ஸ் மட்டும் ஆக்டிவேட் ஆகிருக்கும். அது மாதிரி ரிசீவர் சைடில் இருக்கிற ஃபேக்ஸ் மெஷினில் இந்த ரிசீவர் சைடுக்கான பிளாக்ஸ் மட்டும் ஆக்டிவேஷனில் இருக்கும். ஸோ அப்போது ஸ்கேன் பண்ணி சென்ஸ் பண்ணி மாடுலேட் பண்ணுற சிக்னல் டெலிஃபோன் வழியாக ரிசீவ் பண்ணப்பட்டு டிமாடுலேட் பண்ணி எதுக்கு வந்துடும், பிரிண்டர் வழியாக டாக்குமெண்ட் வந்துடும். ஸோ அப்போ நம்ம என்ன டாக்குமெண்ட் டிரான்ஸ்மிட்டர் வழியாக அனுப்பணுமோ அது ரிசீவரில், அதாவது பிரிண்டர் வழியாக ரிசீவ் ஆயிரும். அப்போ சும் அனுப்புகிற டாக்குமெண்ட் இந்த இடத்துல நம்ம ரிசீவ் பண்ணிக்கிடலாம். சரி, இப்போது ஒவ்வொரு பிளாக்கோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். இதில் ஒவ்வொரு பிளாக்காக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளாக்கில் ஆப்டிக்கல் ஸ்கேனர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்டிக்கல் ஸ்கேனர் அப்படின்னோடனே நீங்கள் மனசில் இந்த பிக்சரை இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சரில் இது வந்து ஒரு ஸ்கேனரோட இமேஜ், இது மாதிரி தான் அதோட டாப் சைடில் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஃப்ளாட் பெட் மாடல்னு சொல்லலாம், அல்லது பேப்பரை ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த மாடலே மனசில் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுப்பாங்க இல்லையா, அப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதோ ஜெராக்ஸ் எடுக்கும் போதோ அப்போ என்ன செய்வாங்கன்னா, இந்த பெட்டு ஃபிக்ஸடாக இருக்கும், இதில் இந்த டாக்குமெண்ட்டை போட்டு இந்த டோரை க்ளோஸ் பண்ண உடனே ஒரு லைட் சிக்னல் ஆன் பட்டன் அமைக்கணவுடனே என்னாகும், இந்த லைட் சிக்னல் இப்படியே போயிட்டு போயிட்டு வரும், மூவ் ஆகிட்டே இருக்கும். அது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த லைட் சிக்னல் அந்த டாக்குமெண்ட் மேலே விழுகும். இதுதான் அங்கே நடக்கிற முக்கியமான பாயிண்ட்டு. இதில் வந்து நீங்கள் அந்த லைட்டு எதுக்காக அந்த டாக்குமெண்ட் மேலே விழுகுது, டாக்குமெண்ட்டில் ஒரு எழுத்துலாம் இருக்கும் இல்லையா, அந்த எழுத்துல என்ன கலரில் இருக்கோ அது பொறுத்து லைட்டு அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அதனுடைய இன்டென்சிட்டி டிஃபர் ஆகும் இல்லையா. இங்கே நீங்கள் இந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம், நம்ம அனுப்புகிற லைட் சிக்னல் ஒரு மிரரில் பட்டு எங்கே போகுது, நம்ம பேப்பர் டாக்குமெண்ட்டோட டாப் சைடில் விழுகுது, அதுதான் ஆப்ஜெக்ட். அதில் எந்த கேரக்டர் மேலே விழுகுதோ அதனுடைய இன்டென்சிட்டி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது மாறும். ஏன் மாறுது அப்படின்னா, அதில் இருக்கிற டாக்குமெண்ட்டோட கலர் பிளாக்காக இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக இந்த லைட் சிக்னலை அப்சர்வ் பண்ணிடும். அதுவே ஒயிட் சிக்னலாக இருந்தால் அது கம்ப்ளீட்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அடுத்து லைட் கலர்ஸ் ஆச்சுன்னா அந்த கலருக்கு ஏற்றபடி பாதி அப்சர்வ் பண்ணும், பாதி ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஆக்சுவலாக நம்ம ஊர் கிரிக்கெட் டீம்ஸ்ல எல்லாம் சம்மரில் நடக்கிற மேட்சஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எதனால அப்படின்னா, லைட் ரேஸ் வந்து அவங்க மேலே தாக்கிராமல் இருக்கிறதுக்காகவும், ஏன் தாக்கிராமல் இருக்குன்னா ஒயிட் கலர் அவர் உள்ளே போகாது, லைட்டில் ஒயிட்டில் பட்ட உடனே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே வந்துடும். இது கலரோட ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒயிட்டில் வந்து எல்லா கலரும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் லைட் வந்து என்ன பண்ணும், இந்த லைட் வர்றதை ஒயிட் கலர் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பிடும். இதுவே பிளாக்காக இருந்துச்சுன்னா அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிடும்.
இதுதான் கான்செப்ட். இன்டர்மீடியட் கலர்ஸ்லாம் பார்ஷியலாக அப்சர்வ் பண்ணும், பார்ஷியலாக ரிஃப்ளெக்ட் பண்ணும். ரிஃப்ளெக்ட் பண்ணி இந்த சென்சாருக்கு அனுப்பும். இந்த சென்சார் என்ன பண்ணும், லைட் இன்டென்சிட்டி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றதுக்கு தகுந்தபடி அவுட்புட் எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கொடுக்கும். அதை அப்படியே டிஜிட்டைஸ் பண்ணிடும். ஸோ அதை பொறுத்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து இந்த ஆப்டிக்கல் ஸ்கேனரோட வேலை. ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. லைட் வந்து அந்த டாக்குமெண்ட் மேலே ஃபால் ஆகும். டாக்குமெண்ட் வந்து ஃபிக்ஸடாக ஒரே இடத்துல தான், ஸ்டேஷ்னரினா அசையாமல் அங்கேயே தான் இருக்கும். அடுத்து மூவிங் லைட் சோர்ஸ் அது மேலே மூவ் ஆகிட்டே இருக்கும். அதை பொறுத்து அந்த இங்க்டு மேட்டர் ஆஃப் தி டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அது அது வந்து லைட்டை அப்சார்ப் பண்ணும் அல்லது ரிஃப்ளெக்ட் பண்ணும். இது பிளாக் கலராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒன்று ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது கொஞ்சம் இன்டென்சிட்டியை பொறுத்து, ரொம்ப டார்க்காக இருந்துச்சுன்னா அப்படியே அப்சர்வ் ஆயிரும், கொஞ்சம் இருந்துச்சுன்னா லைட்டாக ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். இப்போ இங்கே இல்லாமல் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அந்த இடத்த வந்து லைட் சிக்னல் என்ன செய்யாது, அப்சர்வ் பண்ணாது, அதை கம்ப்ளீட்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்டிக்கல் ஸ்கேனரில் நடக்கிற விஷயம். அடுத்தது ஆப்டிக்கல் ஃபோட்டோ சென்சர். அதாவது ஆப்டிக்கல்னாலும் ஃபோட்டோனாலும் ஒன்று தான். இது ஆப்டிக்கல் சென்சார்னு சொல்லலாம், ஃபோட்டோ சென்சார் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து லைட் சிக்னலை டிஜிட்டலாக மாற்றும். எப்படி மாற்றுது அப்படின்னா, ரிசீவ் பண்ணுற லைட் இன்டென்சிட்டிக்கு ஏற்றவாறு அது என்ன பண்ணும், சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஜீரோஸ் அண்ட் ஒன்னாக கன்வெர்ட் பண்ணும். மினிமமாக இருந்துச்சுன்னா ஜீரோ ஆயிரும், அதிகமாக இருந்துச்சுன்னா ஒன்றுன்னு ஆயிரும். அதாவது லைட் இருந்தால் ஒன்று, இல்லைன்னா ஜீரோ. இந்த இன்டர்மீடியட் வேல்யூக்கு த்ரெஷ்ஹோல்ட் ஃபிக்ஸ் பண்ணி அது ஜீரோவா, ஜீரோ சைடு சேர்த்துக்கிறதா ஒன் சைடு சேர்த்துக்கிறதான்னு முடிவு பண்ணி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணும். அதை நம்ம என்ன செய்கிறோம், மாடுலேட்டர் டிமாடுலேட்டர் பிளாக்குக்குள்ளே அனுப்புகிறோம். இது ஒரு யூனிட் தான் மோடம்ன்றது. அது என்ன பண்ணும், இங்கேருந்து வர ரிசீவ் பண்ண சிக்னலை அது மாடுலேட் பண்ணி என்ன செய்யும், டெலிஃபோன் லைனுக்கு அனுப்பும். மாடுலேட் பண்ணும்போது அந்த சிக்னல் அனலாகாக மாறும். மாறினோடனே அது என்ன செய்கிறோம், டெலிஃபோன் லைன் வழியாக அந்த மாடுலேட்டட் சிக்னலை அப்படியே நம்ம ரிசீவருக்கு அனுப்பி வைப்போம். சரி, இப்போ ரிசீவரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ரிசீவரில் இருக்க பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதில் ரெண்டும் தான் இருக்கும். ரிசீவர்லேயே ஒரு ஃபேக்ஸ் மிஷின் தான் இருக்கும், உங்கள் டிரான்ஸ்மிட்டிங் பிளாக்கும் இருக்கும், ரிசீவிங் பிளாக்கும் இருக்கும். ஆனால் இது ரிசீவராக செயல்படும் போது இந்த ரெண்டு பிளாக் மட்டும்தான் ஒர்க் ஆகிட்டுருக்கும். ஸோ அப்போ ரிசீவ் பண்ணுற சிக்னலை யார் ரிசீவ் பண்ணுறா அப்படின்னா அந்த மோடம் தான் ரிசீவ் பண்ணும். அதை வாங்கி என்ன பண்ணும், டிமாடுலேட் பண்ணி அந்த சிக்னலை பிரிண்டருக்கு கொடுக்கும். பிரிண்டர் என்ன செய்யணும், எந்த டாக்குமெண்ட்டு நம்ம அனுப்பியிருக்கோமோ அதை அப்படியே பிரிண்ட் அவுட்டாக நமக்கு கொடுத்துரும். இது வந்து ஃபெசிமல் ரிசீவரில் மோடத்தோட ஒர்க்கு, பிரிண்டரோட ஒர்க்கு. இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். டிரான்ஸ்மிட்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி வந்து ஒரு லைட் சோர்ஸு இந்த மிரரில் பட்டு அந்த ஆப்ஜெக்ட் அதாவது டாக்குமெண்ட்டு மேலே பட்டு லென்ஸ் வழியாக இந்த சென்சாருக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது எப்படி அது டிஜிட்டலாக மாறுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்தோம். இது வந்து டிரான்ஸ்மிட்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல். டிரான்ஸ்மிட்டர்னா நம்ம எதை அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸ்கேனரை அசியூம் பண்ணிக்கலாம். அடுத்து ரிசீவரில் என்ன அசியூம் பண்ணிக்கலான்னா, அங்கே ஒர்க்கிங் பிரின்சிபலுக்கு நம்ம ஒரு பிரிண்டரை அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இதை பிரிண்டர்னு நம்ம நினச்சிக்கிட்டோம்னா அதோட இன்டீரியர் இப்படி இருக்கும். அது ஓப்பன் பண்ணால் உள்ளே இருக்க ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது பேப்பர் ட்ரேலேருந்து பேப்பர் போகிற வழி, இந்த ரெட் கலரில் தெரியுது இல்லையா, இது வந்து பேப்பர் போகிற வழி. இது என்ன செய்யும், இந்த ட்ரம்மை ஒட்டி இப்படியே போகும், இந்த ரெண்டு ஃபியூசருக்கு நடுவில் கூட போகும், போய் இங்கே ஒரு பிரேக் இருக்கும், அந்த ஓட்டை வழியாக கரெக்டாக, இது வந்து நாசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வழியாக போய் இந்த பேப்பர் இந்த நாசல் வழியாக போய் இப்படியே வளைஞ்சு கரெக்டாக வெளியே வரணும். இதில் எந்த இடத்துல பேப்பர் சிக்னாலும் பேப்பர் ஜாம் எரர் அப்படின்னு வரும். சரி, இப்போது இது வந்து அந்த சைட் வியூ, இது ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும், இது ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும், அதாவது இந்த யூனிட்டை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த ஓப்பன் பண்ணால் உள்ளுக்கு இருக்கிற ட்ரம் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பெரிய ட்ரம்மு, இதில் நிறையா சென்சார்ஸ் ஸ்கேனர்ஸ் இருக்குது, இதோட அவுட்புட் இந்த பேப்பரில் விழுகிற மாதிரி மெக்கானிசம்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெக்கானிசம்மை இது இந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த ட்ரம் இருக்கு இல்லையா, இந்த ட்ரம்மோட சைடு வியூ தான் இது, இந்த நீல ட்ரம்மோட இந்த சைடு வியூ தான் இது. ஸோ இதில் நிறையா ரோலர்ஸ் இருக்குது. இந்த ரோலர்ஸ் வந்து என்ன செய்யணும்னா, இந்த ட்ரம்மை அப்படியே சுற்றும். இங்கே நம்ம கொடுத்துருக்குற பேப்பர் இந்த அடியில் அப்படியே போய்கிட்டே இருக்கும். இந்த ரிசீவர்லேருந்து வர்ற இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அதாவது இந்த பிளாக்கில் மோடம்லேருந்து வர டேட்டா இங்கே பிரிண்டருக்கு வருது இல்லையா, டிமாடுலேட் பண்ணின டேட்டா பிரிண்டருக்கு வருது. ஸோ அப்போது அந்த டேட்டாவை என்ன செய்கிறோம்,
ஃபஸ்ட்டு லேசர் சிக்னல் லைட்டை அப்படியே ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணி என்ன செய்யும், ஒரு ப்ரிஸம் வழியாக இதில் பட்டு என்ன இன்டென்சிட்டி கிடைக்கும் அப்படின்னா, ரிசீவ் பண்ணும்போது என்ன இன்டென்சிட்டி கிடைக்குதோ அது, டார்க்காக இருந்தால் டார்க்கு, ஒயிட்டாக இருந்தால் ஒயிட்டு, இன்டர்மீடியட் கலர்னால் இன்டர்மீடியட் கலரில் இங்கே விழும். ஸோ இது வந்து இந்த இங்க் இருக்குல்ல பவுடர் இதில் விழுந்துட்டே இருக்கும், இந்த டோனர்லேருந்து பவுடர் விழுந்துட்டே இருக்கும், அதோடய இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்கும்னா இந்த லைட் சிக்னலுக்கு ஏற்றபடி இங்கே விழுந்துட்டே இருக்கும். ஸோ அப்படியே அந்த பவுடர் அந்த இமேஜ் என்ன மாதிரி இருக்கோ அந்த ஷேப்பில் விழுந்ததோடு இதுக்குள்ளே போகும். இங்கே என்ன வந்துட்டுருக்கு, பேப்பர் இருக்குது. இந்த பேப்பரில் அப்படியே இந்த இங்கு ஒட்டும், என்ன இமேஜில் அந்த ட்ரம்மில் விழுந்திருக்கோ அது அப்படியே ஒட்டும். இது அப்படியே மெல்ல மூவ் ஆகி இந்த ஃபியூசர் வழியாக போகும். இந்த ஃபியூசர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஹீட்டை ஜென்ரேட் பண்ணி நம்ம போட்டிருக்கிற பவுடர் இருக்கு இல்லையா அதை பேப்பரோட ஒட்ட வச்சிடும். ஒட்டின பிறகு அப்படியே கொஞ்சம் சூடாக பேப்பர் வெளியில் வரும். நீங்கள் அந்த பேப்பரை தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடாக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரிசீவ் பண்ணுற டேட்டா பிரிண்ட் அவுட்டாக ஃபேக்ஸ் மெஷினில் நமக்கு கிடைக்குது. இதுதான் ஃபேக்ஸோட ரிசீவரோட, அது ஃபேக்ஸ் ரிசீவரோட ஒர்க்கிங் ப்ரின்சிபிள். சரி, இப்போது இது டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் இது ரெண்டையும் தாண்டி சில விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ணணும் இந்த ஃபேக்ஸில். அது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மூணு பேராமீட்டர்ஸ் தான், சின்க்ரோனைசேஷன், ஃபேஸ், இண்டெக்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன். ஸோ இந்த சின்க்ரோனைஸ் பண்ணுறதுனால, அதாவது ரெண்டோட ஸ்பீடு மேட்சிங்னு சொல்லுவோம். சின்க்ரோனைஸ்னால் என்ன, டிரான்ஸ்மிட்டர் என்ன ஸ்பீடில் இருக்கோ ரிசீவரும் அதே ஸ்பீடில் இருக்கணும். இப்போ நான் என்ன ஸ்பீடில் பேசுகிறேனோ உங்கள் காது அந்த ஸ்பீடில் கேட்டால் தான் நான் அனுப்புகிற, நான் பேசுகிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களை ரீச் ஆகும். இல்லைன்னா என்ன ஆகும், நீங்கள் சில நேரம் கேட்காமல் இருந்துட்டீங்கன்னா உங்கள் காதில் சில இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆயிரும் இல்லையா. ஸோ அதுதான் சின்க்ரோனைசேஷன்னு சொல்கிறோம். ரெண்டு பேரும் ஒரே ஸ்பீடில், நான் எவ்வளோ ஸ்பீடில் சொல்கிறேனோ அதே ஸ்பீடில் உங்களுக்கு லிசனிங் எபிலிட்டியும் இருக்கணும். அதே மாதிரி தான் ஒரு டிரான்ஸ்மிட்டர் என்ன இன்ஃபர்மேஷன் அனுப்புதோ அதை ரிசீவ் பண்ணுற எலிஜிபிலிட்டி யாருக்கு இருக்கணும்னா ரிசீவருக்கு இருக்கணும். அதுக்கு என்ன நம்ம செய்யணும், மெஷினை சின்க்ரோனைஸ் பண்ணணும். ஸோ இது வந்து அடுத்தது, இது வந்து லைன் ஓவர்லேப்பிங்கே அவாய்ட் பண்ணும். அடுத்தது ஃபேஸ். ஃபேஸ்னால் என்னென்னா, நான் என்ன டைம் இன்ஸ்டண்ட்டில் நம்ம அனுப்புகிறோமோ அது வந்து அப்படியே கிடச்சிடும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு லேட்டாக, இப்போ நான் ஒரு டைம் இன்ஸ்டண்ட்டில் அனுப்புகிறேன், அதாவது ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் அனுப்புகிறேன், அந்த ஆங்கிளில் அனுப்புனேன்னா அதே ஆங்கிளில் தான் ரிசீவரும் அனுப்பணும், ரிசீவ் பண்ணணும். ஒரு சிக்னலில் இந்த ஆங்கிள்னா என்ன, ஃபேஸ்னா என்ன, டைம்னா என்ன, வேவ் லென்த்னா என்ன, ஃப்ரீக்வன்சினா என்ன, இந்த ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் நான் தனி வீடியோவை போடுறேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா புரியும். அடுத்தது இந்த ஃபேஸ்ன்றது என்னென்னா, எந்த டைமில் டிரான்ஸ்மிட்டர் டிரான்ஸ்மிட்றாங்க, எந்த ஆங்கிளில் டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு ரிசீவரும் அதே ஆங்கிளில் ரிசீவ் பண்ணால் நமக்கு என்ன இருக்காது, இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆகாது. அவர் சொல்ல ஆரம்பித்து 10 நிமிஷம் கழித்து நீங்கள் இன்ஃபர்மேஷனை கேட்டிங்கன்னா என்னாகும், ஃபஸ்ட்டு சொன்ன இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆகும். ஸோ ஃபேஸ் அப்படிங்கிற பேராமீட்டரும் இந்த கம்யூனிகேஷனில் ரொம்பவே முக்கியமான ஒரு பேராமீட்டர். அதே மாதிரி தான் ஐஓசி, இண்டெக்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன். இது எதுக்கு அப்படின்னா, எந்த சைஸில் நம்ம இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோமோ அதே சைஸில் நம்ம இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணணும். இதுக்கு நம்ம எந்த பேராமீட்டரை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, இந்த இண்டெக்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டரை நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போது இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சின்க்ரோனைசேஷன்னா என்ன அப்படின்னா, இது டிரான்ஸ்மிட்டர், இது வந்து ரிசீவர், ரெண்டையும் நம்ம எதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கோம் அப்படின்னா டெலிஃபோன் லைன் வச்சு கனெக்ட் பண்ணிக்கோம். ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்மிட்டர் மாடுலேட் பண்ணும், இந்த ரிசீவர் டிமாடுலேட் பண்ணும். மாடுலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி வேணும். என்ன சிக்னல் அனுப்புகிறோமோ அதை ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னலோட ஆட் பண்ணி அனுப்புகிறதா அந்த மாடுலேஷன். அது மாதிரி எவ்வளோ என்ன ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணிக்கோமோ அதை இங்கே என்ன செய்யணும், சப்ராக்ட் பண்ணணும். அதுதான் அந்த டிமாடுலேஷன். அதுக்கு இந்த ஆசிலேட்டர் தேவைப்படுது. இப்போ சின்க்ரோனைசேஷன்னா என்ன அப்படின்னா, இது என்ன ஸ்பீடில் அனுப்புதோ அதே ஸ்பீடில் இந்த ரிசீவர் ரிசீவ் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு எந்த பேராமீட்டர் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த ஆசிலேட்டரோட ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, அதுவும் இந்த ரிசீவருடைய ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, ரிசீவரில் இருக்கிற ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, அதுவும் சேமாக இருக்கணும். உதாரணத்துக்கு இந்த குரூப் 3 ஃபேக்ஸ் மெஷின், இந்த டைப்பில் குரூப் 3 டைப்பில் உள்ள ஃபேக்ஸ் மெஷின் எல்லாத்துலேயுமே இந்த 1100 Hz இந்த ரேஞ்சில் தான் இந்த ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சியானது இருக்கும். இதனுடைய ஸ்பீடு வந்து 14,400 bits per second. இது வந்து ஃபஸ்ட்டு பராமீட்டர் சின்க்ரோனைசேஷன்.
அடுத்தது அடுத்த பராமீட்டர் ஃபேஸ். இந்த ஃபேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் பீரியட், அதாவது நம்ம அனுப்புகிற சிக்னல் எந்த ஆங்கிளில் நம்ம அனுப்புகிறோமோ. அதாவது ஒரு சைக்கிளை 0 to 360 டிகிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எந்த இப்போ ஃபேஸ் ஆங்கிளில் எடுத்துக்கிறோம், 0 பை 2 பைன்னு இருக்கு இல்லையா, அதில் எந்த ஃபேஸ் ஆங்கிளில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ, சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோமோ, அதே ஃபேஸ் ஆங்கிளில் ரிசீவ் பண்ணணும். அதுதான் வந்து இந்த பராமீட்டர். ஸோ அது ரெண்டும் சேமாக இருக்கணும். ஸோ டிரான்ஸ்மிட்டரில் இருக்கிற ஃபேஸும் ரிசீவரில் இருக்கிற ஃபேஸும் சேமாக இருக்கணும். அது மாதிரி இண்டெக்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன்றது தேர்ட் பராமீட்டர். ஸோ இந்த பராமீட்டரை விளக்குறதுக்கு வந்து இந்த டயக்ராமை நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கோத்ரூ பண்ணலாம். இது வந்து கேட்ரிஜ், ஒரு பிரிண்டரில் இருக்கிற கேட்ரிஜை நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த நடுவில் இந்த க்ரீன் மாதிரி இருக்கு இல்லையா, அது தனி பீஸாக வெளியில் எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே தான் வந்து அந்த பவுடரை ஃபில் பண்ணி வைப்பாங்க. எதுக்குன்னா அந்த ட்ரம் பேப்பரில் நம்ம இங்கு கொட்டணும் இல்லையா, அப்போ தானே நம்மளோட இமேஜ் பிரிண்ட் அவுட்டாக நமக்கு கிடைக்கும். அதை வந்து லிக்விடாக இல்லாமல் பவுடராக நம்ம எடுத்துக்கலாம். அந்த லேசரில் அது பவுடராக இருக்கும். அந்த ட்ரம்மில் இருந்து இங்க் ஆனது பவுடர் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும். எந்தெந்த இடத்துல லைட்டோட இன்டென்சிட்டி என்ன சொல்லுதோ அதுக்கு ஏற்றபடி இந்த ட்ரம்லேருந்து பவுடரானது டாக்குமெண்ட்டில், அதாவது இந்த பேப்பரில் விழுகும். சரி, இப்போ இந்த இண்டெக்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷனில் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்டில் தான் டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட் தான் பிரிண்ட் அவுட் வரப்போகுதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து ட்ரம்மோட லென்த்து, இது வந்து ட்ரம்மோட டயமீட்டர். ட்ரம்மோட டயமீட்டர் அதோட கிராஸ் செக்ஷன், இதை கட் பண்ணிட்டு பார்த்தா சர்க்கிள் மாதிரி தெரியும், அதனுடைய டயாமீட்டர். இந்த டயாமீட்டர் எவ்வளோ இருக்குது? டயமீட்டர் பெருசாக இருந்தால் என்ன இருக்கும், இந்த லைன் இந்த திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கனால இதில் வந்து ரெண்டு லைனை ஸ்கேன் பண்ணிக்கலாம். இந்த ட்ரம்மோட சைஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு லைன் தான் ஸ்கேன் பண்ண முடியும். இதுதான் சிம்பிளான கான்செப்ட்டு. அது மாதிரி இந்த டாக்குமெண்ட்டில் இந்த லென்த்தில் எத்தனை லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போது ஐஓசி அப்படிங்கிற பராமீட்டரை நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் ஒவ்வொரு ஃபார்முலா சொன்னாலும் நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கலாம் இந்த ட்ரம்மோட டயமீட்டர் அது வந்து எதோட மல்டிப்ளை பண்ணிக்கலன்னா எவ்வளோ லைன், இந்த டயமீட்டரை வச்சுட்டு அது எவ்வளோ லைன்ஸ் ஸ்கேன் பண்ணுறது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த இண்டெக்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் இருக்கும். சப்போஸ் இந்த ட்ரம்மோட டயமீட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து கூடுதலாக அது ஸ்கேன் பண்ணுன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ அப்போது இந்த டிரான்ஸ்மிட்டர், இது ரிசீவர், இந்த டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவில் இந்த ஐஓசின்ற பராமீட்டர் கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா என்னென்னா, இந்த டிரான்ஸ்மிட்டரில் என்ன ட்ரம் சைஸ் யூஸ் பண்ணிக்காங்க, இந்த டாக்குமெண்ட் லென்த் என்னவா யூஸ் பண்ணிக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். ரிசீவரும் அதே மாதிரியான ட்ரம் செட்டும் இந்த டாக்குமெண்ட்டுக்கான பேப்பரும் வச்சா தான் இவங்க என்ன அனுப்புகிறாங்களோ அந்த டாக்குமெண்ட் அப்படியே இந்த ரிசீவருக்கு ரிசீவ் ஆகும். ஸோ அப்போ சிம்பிளாக இதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இந்த மூணு பராமீட்டரும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். என்னென்ன பராமீட்டர் அப்படின்னா, இந்த சின்க்ரனைசேஷன், ஃபேஸ், ஐஓசி, இண்டெக்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன், இது மூணு சரியாக அமைஞ்சுன்னா நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்த ஃபேக்ஸ் வச்சு என்ன செஞ்சுக்கலாம், எஃபிஷியண்ட்டாக நம்ம அனுப்புகிற டாக்குமெண்ட்டை டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ரிசீவ் பண்ணிக்கிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.